ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா உடனே மொபைலை எடுத்து ஓப்பன் பண்ணுறது யூடியூப் தான் ஸோ மேக்சிமம் எல்லாருமே யூடியூபில் தான் அவங்களுக்கு தேவையான விஷயங்களையும் என்டர்டைன்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த யூடியூப்பில் நமக்கு வரக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா நம்ம மொபைல் டேட்டா உடனே தீர்ந்தடுறது தான் நம்ம மொபைல் டேட்டா கம்மியாக செலவாகணும்னா எப்படி யூடியூப்பில் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணணும் அப்படின்னு ஒன் இயருக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னும் அந்த வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி இப்போ ரீசெண்ட்டாக யூடியூப்பில் அப்டேட் கொடுத்துருக்காங்க அந்த அப்டேட்டில் செட்டிங்ஸில் சில சேஞ்சஸ் சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க மெனுவிலையும் சில சேஞ்சஸாக பண்ணியிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண யூடியூப்பில் உங்களுடைய மொபைல் டேட்டாவை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு ஒரு ஃபோர் டு ஃபைவ் கேட்டகரிஸை பற்றி நான் செப்பரேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன் அதை எப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எனேபிள் பண்ணிக்க கண்டிப்பாக உங்கள் மொபைல் டேட்டா நல்லா சேவ் ஆகும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்முடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது டவுன்லோட் உங்களுக்கு தேவையான வீடியோவை பார்த்துக்கிட்டு அந்த வீடியோ மறுபடியும் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு டவுன்லோடு பண்ணி வச்சுருப்பீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த வீடியோ எந்த குவாலிட்டியில் டவுன்லோட் ஆகுது அதில் உங்கள் மொபைல் டேட்டா எவ்வளவு அதிகமாக செலவாகுது அதை எப்படி சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க டாப் ரைட் கார்னரில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க பாருங்க அதுக்குள்ளோடு குவாலிட்டி இருக்கு அதை கிளிக் பண்ணிக்க நாலு ஆப்ஷன்ஸ் ஹை குவாலிட்டி செவன் இதுல செலக்ட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ற வீடியோ ஹை குவாலிட்டியில டவுன்லோட் ஆகும் ஸோ உங்களுடைய மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும் அதனால இதை நீங்க செலக்ட் பண்ணிக்காதீங்க டேனா இருக்கிற ஆப்ஷன் மீடியம் குவாலிட்டி த்ரீ சிக்ஸ்டி பிக்சல்ஸ் இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதுலேயும் உங்கள் மொபைல் டேட்டா ஓரளவுக்கு செலவாகும் அதனால் இதையும் நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டாம் நெக்ஸ்ட் ஃபோர்த்தா இருக்கிறது லோ லெவல் குவாலிட்டி ஒன் ஃபார்ட்டி ரொம்ப ரொம்ப கம்மியான குவாலிட்டியில வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும் உங்க மொபைல் டேட்டாவும் செலவே ஆகாது ஆனால் என்னுடைய பண்ணிக்க வேண்டாம் ஏன்னா நீங்க டவுன்லோட் பண்ற வீடியோ ஒரு சில டைம்ல ஆடியோ மட்டும் பிளே ஆனா போதும்னு நீங்க நினைக்கலாம் ஒரு சில வீடியோ வந்து வீடியோவும் கிளாரிட்டியா எனக்கு வேணும்னு நீங்க நினைக்கலாம் அதனால ஆஸ்க் ஈச் டைம் இருக்குது பாத்தீங்களா அதை அதை சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் டவுன்லோடு பண்ணும் பொழுது என்ன குவாலிட்டியில் டவுன்லோடு பண்ணணும்னு அதுவே கேட்கும் உங்களுக்கு ஆடியோ மட்டும் வேணும்னா லோ லெவல் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பிக்சல்ஸ் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வீடியோவும் ஓரளவு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இன்னும் நல்லா கிளாரிட்டி வேணும் அப்படின்னா ஹை குவாலிட்டி செவன் டுவெண்ட்டி பிக்சல்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோடாக மாற்றிக்க முடியும் அதனால் ஆஸ்க் ஈச் டைம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்ப்போம் அதுக்கு முன்னால இந்த டவுன்லோடுல டவுன்லோடு ஓவர் ஒய்ஃபை அப்படிங்கிறது எனேபிள் ஆயிருந்தது அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன்ல உங்க மொபைல் இருந்தா மட்டும்தான் டவுன்லோட் பண்ண முடியும்னு அர்த்தம் ஆனா நீங்க உங்க மொபைல் டேட்டாவில இருந்து நீங்க டவுன்லோடு பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா டவுன்லோடு ஓவர் ஒய்ஃபை எனேபிள் ஆயிருந்ததுன்னா அதை டிசேபிள் பண்ணிக்கங்க அப்பதான் நீங்க மொபைல் டேட்டா மூலமா டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஓகே இப்போ நம்ம வீடியோவை டவுன்லோடு பண்ணுவோம் டவுன்லோடு குவாலிட்டியில நம்ம என்ன சூஸ் பண்றோம்னா ஆஸ்க் ஈச் டைம்ங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம் நேராக யூடியூப்பில் இந்த வீடியோவை ப்ளே பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நமக்கு தேவைப்படுது அதனால் டவுன்லோடை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம வீடியோ குவாலிட்டியில் ஆஸ்க்கு ஈச் டைம்னு நம்ம சூஸ் பண்ணுனதுனால எந்த குவாலிட்டியில் டவுன்லோடு பண்ணணும்னு சொல்லி கேட்குது கை குவாலிட்டியாக இல்லை மீடியம் குவாலிட்டியா இல்லை லோ குவாலிட்டியாக உங்களுக்கு எது தேவையோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஆடியோ மட்டும் கேட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லோ குவாலிட்டியில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனால் வீடியோவும் கிளாரிட்டியாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஹை குவாலிட்டியோ மீடியம் குவாலிட்டியோ உங்கள் தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டாவை நீங்கள் நிறையா சேவ் பண்ணிக்க முடியும் ஓகே நம்ம செகண்டாக பார்க்க போகிறது வீடியோ குவாலிட்டி ரெஃபரன்ஸ் நீங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த வீடியோ எந்த குவாலிட்டியில் உங்களுக்கு காமிக்குது அது மூலமாக உங்களுக்கு எவ்வளோ மொபைல் டேட்டா செலவாகுது நம்ம டீஃபால்ட்டாகவே லோ குவாலிட்டியில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி உங்களுக்கு ஷோ பண்ணுற மாதிரி எப்படி செட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதுதான் வீடியோ குவாலிட்டி ரெஃபரன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணுறதுல எப்படி குவாலிட்டியை நம்ம கம்மி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து நீங்கள் ஒரு வீடியோவை பார்க்குறீங்க அந்த பார்க்குற வீடியோவோட குவாலிட்டி கம்மியான குவாலிட்டியில் உங்களுக்கு காமிச்சுதுன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகாது நிறையா சேவ் பண்ணிக்கலாம் அது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாப் ரைட் கார்னரில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கிங்க செட்டிங்ஸுக்குள்ள இருக்கிற வீடியோ குவாலிட்டி ரெஃபரன்ஸை கிளிக் பண்ணிக்கங்க பாருங்க உங்க மொபைல் டேட்டா மூலமா நீங்க யூடியூப்ல வீடியோ பார்க்கும் பொழுது வீடியோவோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னு நீங்க செட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஆட்டோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் டேட்டா சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வச்சு குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ காமிக்கும் அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த்தே இல்லாத இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்போ நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ணி ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது உங்களுடைய சிக்னல் ஸ்ட்ரென்த்து பேஸில் அது வந்து வீடியோவோட குவாலிட்டியை கம்மி பண்ணி காமிக்கும் இல்லை நீங்கள் சிக்னல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிற இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்போ நீங்கள் யூடியூப் வீடியோ பார்க்கும்பொழுது அங்கே ஸ்ட்ரென்த்து நிறையா பொழுது ஹை குவாலிட்டியில் உங்களுக்கு ஆகும் இதுக்கு பேர் தான் ஆட்டோ நம்ம இதை நம்ம சூஸ் பண்ணிக்க வேண்டாம் செகண்டாக இருக்கிறது ஹை குவாலிட்டி பர்ஃபாமன்ஸு இது எல்லா வீடியோவுமே உங்களுக்கு ஹை தான் டிஸ்பிளே ஆகும் அதாவது சிக்னல் ஸ்ட்ரென்த் இல்லைனாலும் சரி சிக்னல் ஸ்ட்ரென்த் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரே குவாலிட்டி ஹை தான் உங்களுக்கு வேணும் நம்மளுக்கு இதுவும் வேண்டாம் தேர்டாக இருக்கிறது டேட்டா சேவர் மோட் இதை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும் லோ லெவல் பிக்சர் குவாலிட்டியில் உங்களுக்கு வீடியோ டிஸ்பிளே ஆகும் இது மூலமா உங்க மொபைல் டேட்டா நிறைய சேவ் ஆகும் ஆனா சம் டைம் உங்களுக்கு வீடியோ நல்ல குவாலிட்டியில் டிஸ்ப்ளே ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்போ நீங்க வீடியோவை வாட்ச் பண்ணும் பொழுதே மாத்திக்கலாம் சோ இங்க நம்ம சூஸ் பண்றது டேட்டா சேவர் மோட நீங்க சூஸ் பண்ணிக்கிங்க நீங்க வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது நீங்க வாட்ச் பண்ற இடத்துலயே நீங்க போய் மாத்திக்கலாம் அதை எப்படி மாத்திக்கலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம் இப்ப இங்க டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணிக்கங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுவோம் இது டேட்டா சேவர் மோட ஆன் ஆன பண்ணாதனால லோ குவாலிட்டியில் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது ஆனால் இன்னும் அதிகமான குவாலிட்டியில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த டாப் ரைட்டில் இருக்கிற த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து குவாலிட்டி வந்து டேட்டா சேவர் மோட் நம்ம ஆன் பண்ணி வச்சிருக்கிறதுனால இங்கே டேட்டா சேவர் மோட் ஆன்கிறது காமிக்குது இதை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இருக்கிற அட்வான்ஸ்டு ஒன்று இருக்குது அது அட்வான்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் வந்து எவ்வளோ பிக்சல்ஸ் வேணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இல்லை டூ ஃபார்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி செவன் டுவெண்ட்டி இந்த மாதிரி எவ்வளோ பிக்சல்ஸ் எவ்வளோ தூரம் அதிகமாகதோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கிளாரிட்டி அதிகமாகிட்டே போகும் ஸோ கிளாரிட்டி உங்களுக்கு அதிகமாக அதிகமாக உங்கள் மொபைல் டேட்டா அதிகமாக செலவாகும் ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் டிஃபால்ட்டாகவே நம்ம லோ லெவலில் வச்சுக்குவோம் நீங்கள் ப்ளே பண்ணும்பொழுது ஒரு சிலது நல்லா கிளாரிட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கங்க ஸோ இப்படி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மொபைல் டேட்டா அதிகமாக சேவ் ஆகும் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மியூட்டட் பிளே பேக் இன் ஃபிட்ஸ் அதாவது நம்ம யூடியூப்புக்குள்ள நுழைஞ்ச உடனே நம்மளுடைய மொபைல் டேட்டாவை அதிகமாக உறிஞ்ச ஆரம்பிச்சிருதுங்க அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் மியூட்டட் பிளே பேக் இன் ஃபிட்ஸ் இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ப்ராக்டிக்கலாகவே நம்ம பார்ப்போம் இப்போ நாங்கள் யூடியூப் நீங்கள் உள்ள வந்துடுறீங்க இப்போ பாருங்க நம்ம எந்த வீடியோவையுமே ஓப்பன் பண்ணல ஆனா டாப்ல இருக்கிற ஒரு வீடியோ சவுண்டே இல்லாமல் பிளே ஆகிட்டே இருக்கு நம்ம ஓப்பன் பண்ண கூட இல்லை வீடியோ வந்து உங்களுக்கு பிளே ஆகிட்டே இருக்குது சரி இந்த வீடியோ வேண்டாம்னு சொல்லிட்டு மேலே நீங்க ஸ்க்ரோல் பண்றீங்க ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவும் சேம் இதே மாதிரி பிளே ஆக ஆரம்பிச்சிருச்சு இது மூலமா என்ன ப்ராசஸ் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுடைய மொபைல் டேட்டாவை நீங்க வீடியோவை ஓபன் பண்ணாமையே எடுத்துக்கிட்டு இருக்குது அதாவது சக் பண்ணிட்டு இருக்குது உறிஞ்சிகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் இதை நம்ம எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் டாப் ரைட்டில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்குள்ளே செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டாக இருக்கிற ஜென்ரல்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ப்ளே பேக் இன் ஃபீட்ஸ் அப்படின்ட்டு இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கோங்க டிஃபால்ட்டாகவே ஆல்வேஸ் ஆனில் தான் இருக்கும் ஆஃப்ங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க இப்போ சேம் அதே மாதிரி நீங்கள் யூடியூப்பில் போய் ஃபஸ்ட் வீடியோ போங்க பாருங்க முதல்ல ப்ளே ஆகிட்டு இருந்த மாதிரி இப்போ ப்ளே ஆகாது மறுபடியும் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க இப்போ மறுபடியும் ப்ளே ஆகாது நீங்கள் எந்த வீடியோவையுமே ஓப்பன் பண்ணாமல் உங்களுடைய மொபைல் டேட்டா செலவாயிட்டு இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்க முடியும் இது மூலமாக உங்கள் மொபைல் டேட்டா நிறைய சேவ் ஆகும் ஓகே நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது டேட்டா சேவர் மோடு இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம எல்லா விதத்துலேயும் மொபைல் டேட்டாவை சேவ் பண்ணிக்க முடியுங்க ஸோ அது எப்படிங்கிறத பார்ப்போம் டாப் ரைட் கார்னரில் இருக்கிற ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணி செட்டிங்ஸை ஓபன் பண்ணிங்க இப்போ பாருங்க டேட்டா சேவர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அந்த செகண்டா இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம டவுன்லோட் பண்ற குவாலிட்டி அதே மாதிரி வீடியோ வந்து நம்மளுக்கு ஷோ பண்ற குவாலிட்டி இப்போ மியூட்டட் பிளேபேக் ஃபீட்ஸ் சொல்றீங்க அந்த குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு டேட்டா சேவர் மூலையே கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும் இது மூலமாகவும் உங்க மொபைல் டேட்டா நிறைய சேவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்க நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் சி யூ அகெயின் நெக்ஸ்ட் வீடியோஸ்